நம்ம வந்து ரெண்டு நாளா வந்து ஸ்ரீ திரிபுரா ரகசியம் ஞானகாண்டத்திலிருந்து ரமணாசிரமம் ஸ்ரீ ரமணாசிரமம் திருவண்ணாமலையினுடைய பதிப்பு புஸ்தகம் தமிழ் மொழிபெயர்ப்பு மூலம் வந்து சமஸ்கிருதம். இது வந்து பெரிய ஞானிகள் ஜனக மகாராஜாலேருந்து தத்தாத்திரேயர் பரசுராமர்லேருந்து அவதார புருஷர்கள்லேருந்து இவாளெல்லாம் ஆழ்ந்து அனுபவிச்சு பண்ண சமாதி ஞான நிலைகளினுடைய விளக்கங்கள் எல்லாம் இது ஒருங்கி திரண்டு இந்த புஸ்தகத்துல இருக்கு. இத வந்து பகவான் ரமண மகரிஷி வந்து ரொம்ப வந்து எல்லாருக்கும் வந்து இது கண்டிப்பா இது தெரியணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். ஸ்ரீ திரிபுரா ரகசியம் அத்வைத தத்துவத்தை திறம்பட எடுத்துரைக்கும் நூல் என்று ஸ்ரீ பகவான் ரமண மகரிஷிகள் போற்றி வந்திருக்கிறார். மேலும் தம்மை நாடி வந்த பக்தர்களுக்கு இந்நூலிலிருந்து பல மேற்கோள்கள் காட்டி அவர் தம் ஐயங்களை நீக்குவது அன்னாரது வழக்கம். ஆன்மீக அன்பர்களால் மிகவும் விரும்பி படிக்கப்பட்டு வரும் இந்நூல் அனைவரும் கற்று பயனடையும் பொருட்டு இரண்டாம் பதிப்பாக தற்பொழுது ஆசிரமத்தால் வெளியிடப்படுகிறது அப்படின்னு போட்டு அது பின்பக்க அட்டையில அவர் கொடுத்துருக்கார். இதை வந்து நம்ம ரெண்டு நாளா வந்து திரிபுரையின் சொரூபம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போது மூணாவது அத்தியாயம் 17 ஜனகர் உபதேசம் சமாதியினுடைய லட்சணத்தை வந்து அவர் விவரிக்கிறார். ஞானத்தை தெள்ள தெளிவா விளக்குகின்ற ஒரு நிலை விளக்குகின்ற ஒரு தன்மை தான் வந்து இந்த சமாதியில வெளிப்படுறது. சமாதி அனுபவம் சொல்லப்படுற தியானத்தினுடைய இறுதி பரிமாணம் போல சமாதியா சித்திக்கிறது. அப்பொருளாவே நாம் துலங்குவோம். அந்த சமயத்துல மெய்ப்பொருள் உண்மை பொருள் ரியாலிட்டி தத்துவம் சத்தியம் மெய்யறிவு உண்மையறிவு சித் பிரகாச ஒளி திரிபுரையின் சுரூபம் என்ன வார்த்தைகள் நீங்க போடுங்க, பரம்பொருள் கடவுள் தன்மை அதனுடைய தன்மைகள் எல்லாம் இந்த சமாதி லட்சணத்து மூலமா தான் வருது. ஆனா சமாதியே கூட முக்கியம் என்று அப்படின்னே என்ன சமாதியால மட்டும் இது அடையப்படுவதல்ல, ஒட்டுமொத்தமா சிரத்தையோடையும் தீவிர தாகத்தோடையும் இன்ட்ரெஸ்டினோடையும் பிரியத்தோடையும் தன்னை அறிந்து கொள்ள விழையும் ஒரு முமுக்ஷுவுக்கு தான் இது சித்திக்கும்னு இதே அத்தியாயத்துல அவர் சொல்லுவார். என்னதான் சமாதி பழகினா கூட இது வராது, மெக்கானிக்கலா பழக முடியாது. அதனால ஒரு சைடு விசாரம் வந்து எதுக்கு இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் தெரிஞ்சுக்கணும், நான் யார் என்ன நான் யார்னு ஏன் தெரிஞ்சுக்கணும், நான் என்றதனுடைய சொரூபம் உண்மையா தெரிஞ்சாதான் எல்லாமே தெரியும். இங்க வாழறதுக்கே ஏதான அர்த்தம்னா ஆன்மஞானம் இருந்தாதான் வாழறதனுடைய அர்த்தமே வாழ்க்கையே வந்து சுகிக்கப்படும். அந்த மாதிரியான தன்மையில எல்லாத்துக்குமே ஆன்மஞானம் அடிப்படையா இருக்கிறதுனால தானுன்ற பொருள் தான் எல்லாத்துக்கும் அஸ்திவாரமா இருக்கிறதுனால அந்த தானுடைய ஆத்மாவனுடைய சுரூபத்தை வந்து நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கிறோம். இதுல வந்து அவர் ஜனகர் வந்து உபதேசம் பண்றார். இந்த அத்தியாயம் வந்து 17 சமாதி லட்சணம் அப்படின்னு பேர் இருக்கு. இந்த புத்தகத்தை எல்லாரும் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு இந்த சத்சங்கம் கேட்கும் பொழுதெல்லாம் லைன் பை லைன் படிச்சு நம்ம இதை வந்து தத்துவ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு அனுகூலமா வாழ்க்கையை வாழறதுக்கும் விழிப்பு நிலையில மற்ற விவகார திசையில வாழறதுக்கும் எப்படி வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இதுல பண்ணிட்டு இருக்கோம். இந்த சத்சங்கத்தை நீங்கள் முழுவதுமாக கேட்க வேண்டுமானால் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள maitreya.com வெப்சைட்டில் இணையதளத்திலோ எம் சத்சங்ஸ் என்ற மொபைல் அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்டு அல்லது ஐபோன் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து பதிவு செய்து கொள்ளவும். இணையதளத்திலோ எம் சத்சங்ஸ் மொபைல் அப்ளிகேஷனிலோ பதிவு செய்து கொள்வது முற்றிலும் இலவசம். லேப்டாப் இல்லாமல் கூட இருப்போம் இந்த காலத்தில், ஆனால் மொபைல் போன் கையில் இல்லாமல் ஒருவரும் இருப்பதில்லை. இந்த மொபைல் அப்ளிகேஷனிலோ அல்லது இணையதளத்திலோ வெப்சைட்டிலோ சத்சங்கம் என்ற மெனுவை கிளிக் செய்து நூற்றுக்கணக்கான இலவச ப்ரிவ்யூ வீடியோ ஆடியோக்களை பார்க்கவும் கேட்கவும் செய்யலாம்.
இந்த இணையதளத்திலோ மொபைல் அப்ளிகேஷனிலோ கொடுத்துள்ள லைப்ரரி மெனுவை கிளிக் செய்து நூலகத்தில் லைப்ரரியில் சந்தா செலுத்தி உறுப்பினராகிக் கொள்ளுங்கள். இந்த நூலகம் நூற்றுக்கணக்கான ஆடியோ வீடியோ சத்சங்க தியான பயிற்சிகளை கொண்டுள்ளது. இந்த நூலகம் உங்கள் வாழ்நாளுக்கு உற்ற வழிகாட்டியாகவும் வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவ ரகசியங்களை விவரிக்கும் தத்துவ போதகராகவும் இந்த லௌகீகம் எனப்படும் அன்றாட வாழ்க்கையில் அனைத்து திறமைகளையும் வெளிக்கொண்டு வந்து செயல்படுத்தி இந்த வாழ்க்கையிலும் அனைத்து வளங்களையும் நலன்களையும் பெற்று இந்த வாழ்க்கையையும் ஜெயிக்கும்படி செய்யும். இது உங்களுடைய ஆத்மார்த்தமான நண்பராகவும் உங்கள் மேன்மையில் உங்கள் உள்ளே உள்ளொளியாகவும் விளங்கும். நற்கதி எனப்படுகின்ற தன்னை அறிவதற்கு 1 சத்சங்கம், 2 ஆத்மவிசாரம், 3 உரிய தியான சமாதி பயிற்சிகள் எல்லாமுமே இப்பொழுது உங்கள் கைகளில் இருக்கும் உங்களுடைய மொபைல் போனில். maitreya.com நூலகத்தில் சப்ஸ்கிரைப் செய்து உறுப்பினராகி உங்கள் மொபைல் போன் மூலமாக 24/7 மொபைல் அப்ளிகேஷனை பயன்படுத்தி இந்த அன்றாட வாழ்க்கையிலும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று மோக்ஷம் ஜீவன்முக்தி எனப்படும் நல்ல கதியையும் பெறுவதற்கு பயன்படுத்தி கொள்ளவும்.